ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கூல் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் போடுற இந்த வீடியோ வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்புறம் விஓ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் தான், ஓகேங்களா? ஸோ பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணி ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அப்லோட் பண்ணதை நீங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அதில் தான் நான் கான்செப்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம அல்ஜிப்ரா டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு எதோ டாபிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக டீச் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா? இது வரைக்கும் அல்ஜிப்ரால பார்த்த கான்செப்ட்ஸ் அப்புறம் அந்த பேசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணி வர ஒன் மார்க்ஸை தான் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம எப்படி எப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இப்போ வந்து ஒன் மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன் மார்க்ஸை எப்படி கேட்பான்றத நம்ம இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம், 2x4 + 9x³ + 2x² + 10x + 15. இதுலேருந்து பின் வருவதில் இவற்றில் எது ஒரு காரணியா என தீர்மானி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படிங்களா? இதில் வந்து நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா? இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒரு காரணியாக, ஏதாவது அந்த பொதுவாக வந்து ஒரு கோவை கொடுத்துட்டு இது காரணியான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம சிந்தடி டிவிஷன் மூலியமாக போட்டு கண்டுபிடிச்சிடும். ஆனால் இங்கே வந்து அந்த இதை கொடுக்கல, அந்த கோவையை, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு காரணியான்றது முடிவு பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிந்தடி டிவிஷனில் போட்டுட்டு கடைசியாக ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணி அது வருதா இல்லையான்றதை பார்ப்போம் இல்லையா? ஒன்று அப்படி பார்ப்போம், இல்லாட்டி நமக்கு வரக்கூடிய அந்த மீதியே வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா கூட இது ஒரு காரணி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்னது, ஒன்று வந்து டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி நம்ம இது பண்ணி பார்ப்போம், அது ஒரு மெத்தடு. இன்னொன்று, வர இந்த இதை டிவைட் பண்ணி மீதி வருது இல்லையா, அந்த மீதியே வந்து உங்களுக்கு 0 வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம காரணின்றதை முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காரணியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா? அது போல நமக்கு வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அது காரணி நம்ம ஒத்துக்குப்போம், இல்லாட்டி அது காரணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவோமா? இங்கே வந்து அதே தான் வந்து நம்ம சம்ல அதை பார்த்துருக்கோம். இங்கே ஒன் மார்க்ஸ்ல அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த காரணி அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து நமக்கு இங்கே கோவை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே இல்லையா, இப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அவங்க கொடுக்க வேண்டிய கோவைக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று நம்மளா சூஸ் பண்ணி எடுத்து இதில் வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியும் இப்படியும் போடலாம், இந்த ஒன் மார்க்ஸ்க்காக இப்படி போடலாம். இப்போ சப்போஸ் இந்த இந்த உங்களுக்கு ஒன் மார்க்ஸும் இந்த மாதிரி தரல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாவே எடுத்துக்கலாம். எப்படி x+1 இந்த மாதிரி, x-1 அதுமாதிரி நம்மளாவே ஒரு நம்பர்ஸ் அதாவது ஆர்டராக போகிற மாதிரி. ஏன்னா இப்போ இது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா x வந்து -1 வருமா, இது வந்து x = 1 அப்படின்னு இந்த லைன் ஆர்டரில் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பரை நம்மளே செக் பண்ணி பார்த்து எது 0 வருதோ அப்போ அது காரணி அப்படின்றது கூட முடிவெடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வருது. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸை 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்க போது, அதில் நம்ம ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி நம்ம என்னன்றதை பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ நார்மலாக இந்த சிந்தடிக் டிவிஷன் மூலிமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக் பண்ணுவோமா? ஆர்டர் பாருங்கள், x⁴ அப்படின்னு இருக்குது, அடுத்தது x³, x² x⁻¹, அப்புறம் கான்ஸ்டன்ட். ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்கா, நம்ம மேலே ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன்லேயே போவோம், ஏ ஆப்ஷன்லேருந்தே லைனாக போவோம், எப்படி வருதுன்றதை பார்த்துப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சிந்தடிக் டிவிஷன்னாலே நமக்கு தெரிஞ்ச மெத்தட் இது இப்படி எழுதிப்போமா? கொடுத்துருக்க இந்த கேளுக்கெல்லாம் எடுத்து எழுதுவோம். எழுதினீங்கன்னா 2, 9, திரும்ப 2, 10, 15, ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுக்க போகிற காரணம் எது ஃபஸ்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது x+1 எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து -1, அந்த -1 வச்சு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன இந்த மாதிரி செலக்ட் பண்ணலான்னு சொன்னேன், இங்கே வந்து நம்ம கோவை கொடுத்துருக்கறனால நம்ம எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த கோவை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு -1, -1, -2, -2, -3 அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போனோம். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து 0 வருதோ அதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது இன்னொரு சின்ன ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போமா, 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை விட்டுடலாம், அதுதான் காரணி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல 0 போடுவோமா? இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணணும், வர வேல்யூ இதில் மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே போட ஆரம்பிக்கலாமா? 2 + 0 வந்து 2, இது இன்ட்டு -1 வந்து -2, திரும்ப இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 9 - 2 வந்து 7, இந்த 7 - 1 பண்ணிங்கன்னா -7,
இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வரும். இந்த மைனஸ் ஃபைவோட இன்ட்டு மைனஸ் ஒன் பண்ணிங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்புறம் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா டென் ப்ளஸ் ஃபைவ் வந்து ஃபிஃப்டீன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன், ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி மீதி ஜீரோ வந்துட்டாலோ இல்லாட்டி வந்து கடைசியாக அந்த மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ நம்மளே போட்டு பண்ணாலுமே காரணி தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஜீரோ ஆல்ரெடி அவங்க வந்துருச்சு, அப்போது எடுத்திருக்க இந்த கோவை இந்த கோவை வந்து நமக்கு காரணி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த நம்பர் எப்படி எடுத்துன்னு எடுத்தோம், இந்த இதை எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுக்கும்போது அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து ஒரு காரணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துக்கலாம் பாருங்கள், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ என்பது ஃபோர் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு காரணியா என்று நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து ஒரு காரணி, அடுத்தது ஒரு காரணி அல்ல, அப்புறம் அந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயின் மதிப்பு இல்லை, அப்புறம் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. இந்த இது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கோவை கொடுத்துருக்காங்க, டிவைட் பண்ணி அது காரணே இல்லைன்றது செக் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலையா. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆர்டர் செக் பண்ணுவோமா? ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்கா ஆர்டர் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அந்த இதை எடுத்து எழுதிப்போங்க, அந்த என்னது கெடுக்கல் எடுத்து எழுதிப்போம். எழுதினீங்கன்னா ஃபோர் இங்கே ஃபோர் இங்கே மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன். அப்புறம் எதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம், இந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீயை ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் தான் டூ எக்ஸ்க்கு ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ. ஓகே, அப்போ த்ரீ பை டூ வரை நம்ம வகுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கேல்குலேஷன் தானே, அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஜீரோ போட்டுருவோம், பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணோம். அப்போ ஃபோர் ப்ளஸ் ஜீரோ வந்து ஃபோர், திரும்ப இந்த ஃபோர் இன்ட்டு த்ரீ பை டூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஃபோர் இன்ட்டு த்ரீ பை டூ அப்படி பார்த்தீங்கன்னா டூவா வேல்யூ வந்து என்னது, டூ த்ரீ ஜ சிக்ஸ், அந்த சிக்ஸ் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து டென், திரும்ப இந்த டென்னை எடுத்து த்ரீ பை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் த்ரீ ஜ ஃபிஃப்டீன் வரும். அந்த ஃபிஃப்டீன் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன்றுன்றது என்ன, ஃபோர்டீன். திரும்ப ஃபோர்டீன் இன்ட்டு த்ரீ பை டூ கேன்சல் பண்ணிங்கன்னா செவன் த்ரீ ஜ டுவெண்ட்டி ஒன் வரும். டுவெண்ட்டி ஒன், டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஒன்றுன்றது என்னது, டுவெண்ட்டியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வருது, ஜீரோ வரல. ஜீரோ வந்தால் தான் அது வந்து ஒரு காரணி அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன ஆப்ஷனில் இருக்குது, பி ஆப்ஷன் பாருங்கள், இந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து ஒரு காரணி அல்ல அப்படி தான், அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டாங்க என்ற பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோடைய சமன்பாட்டு மூலங்கள் என்னென்னு கேட்டால், முதல்ல மூலங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதாவது கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த எக்ஸுக்கு உண்டான வேல்யூ நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் வரது வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஈக்குவேஷனே சொல்லிடுது உங்களுக்கு. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஈக்குவல் டு ஜீரோன் இருக்குது. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலுமே கூட எது எது எப்படியாவது ஜீரோ வரணும் அப்படின்றாங்க. ஆனால் நம்மளை வந்து எந்த இது நம்பர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எக்ஸ்க்கான வேல்யூஸ் எது அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, எது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுலேருந்து தான் எடுக்க போகிறோமா. இப்போது நம்ம வந்து இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் இந்த எக்ஸ்க்குன்னு வேல்யூ நம்ம எடுக்கணும். எப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோமா, ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா பார்க்குறச்ச சொன்னேன் இல்லையா, கான்செப்ட் இந்த காமன் அவுட் பண்ணி வெளியில் எடுக்கிறது, பொது காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதாவது காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் எது எது இருக்கோ அதை காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துமே எக்ஸி இருக்குது எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், மீதி இன்னொரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் வந்து எக்ஸ் வெளியில் போயிடுச்சு, அப்போ டூ மட்டும்தானே இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றிருக்கோம் நம்ம. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்றது ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஈக்குவல் டு ஜீரோ வந்து இதுக்குமே ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸுக்குமே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதை நம்ம அப்படியே பிரித்து தான் எழுத போகிறோம், ஒன்றுமே இல்லை. எப்படி தெரியுமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிடுவோம், அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிடுவோம். ஏன்னா இது மொத்தத்துக்குமே சேர்த்து தான் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அதை பிரித்து தான் எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆன்சர் வந்துச்சு நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சிட்டோமா, ஜீரோ மைனஸ் டூ அப்படின்னு. இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் அவங்க கொடுத்துருக்க கொஷனை வச்சு எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்த்து இது பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏஎக்ஸ் மைனஸ் பி என்பது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி எனில்
அப்புறம் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, பி ஆஃப் மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ, பி ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு. இது எப்படி சால்வ் பண்ணது ஒன்றும் மண்டையை போட்டு யோசி ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிளாக இதை எப்படி கொண்டு போனதை பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, ஜென்ரலாக ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஏஎக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இதுதான் வந்து பி ஆஃப் எக்ஸாக அவங்க எடுத்துருக்காங்களா, எடுத்துட்டு அது ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணினா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு ஜீரோ போட்டு தான் ஈக்குவேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஏஎக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோமா, அவங்க இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த எக்ஸை மட்டும் நோட் பண்ணுறோம். நமக்கு தெரியும் இதில் ஒரு எக்ஸ் வச்சுருக்கோமா, இதை வச்சு ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொண்டு வர முடியுமா நம்ம எப்படின்னா, ஏஎக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பி இந்த புக்கு கொண்டு வந்துடும் வந்துடும். அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது நமக்கு பி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை கொண்டு போய் அந்த பி ஆஃப் எக்ஸில் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸோட வேல்யூ அப்போது பி பை ஏ அதுதான் ஈக்குவல் டு ஜீரோ, அதுதான் காரணி அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கோ இல்லையா. ஸோ இப்போ நமக்கு தான் ஆன்சர் கிடச்சிருச்சே. இதை வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா ஆப்ஷன் டி. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எக்ஸுக்கு எப்படியோ கொண்டு வரோம் அதை பி ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் அதை ஒரு காரணின்றது ஒரு அந்த ஃபார்மில் நமக்கு எழுதி காட்டுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. அதில் ரொம்பலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுப்போம், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை.